அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க போவது சினிமாவில் வெற்றி பெற அதிர்ஷ்டம் தேவையா. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சார், நம்ம எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும் சார், இல்லைனா ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், சிபாரிசு இருக்கணும், இல்லைனா யாராவது பெரிய மனிதர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், முதலமைச்சர், இல்லைனா அமைச்சர், தொழிலதிபர், இவங்களோட பசங்க தான் வெற்றி பெற முடியும், அவங்களுக்கு தான் அதிக அதிர்ஷ்டம் கிடைக்குது. ஏழை மாணவர்களோ இல்லை ஒன்றுமில்லாத மாணவர்களுக்கோ அதிர்ஷ்டமும் ஒரு துரதிருஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், அது எல்லோரும் பொதுவான கருத்து தான், சினிமாவில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷ்டம் மிக முக்கியமான தேவை. அதை வந்து மறுப்பதற்கு இல்லை, ஏன்னா அதுக்கு நானும் ஒரு சாட்சி. நீங்கள் வெறுமனை சொல்லலாம், ஜெயிச்சவங்க வந்து நாங்கள் கடினமாக உழைச்சோம் அப்படின்னு, அது ஓகே. ஆனால் இந்த லக் என்னங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அதிர்ஷ்டம்னா என்ன? இன்னொன்று, அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காதா? ஏதோ ஒரு சிலருக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்றால் எப்படி அது கிடைக்கிறது? அது முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அதிர்ஷ்டத்தை பற்றி, இன்னும் இந்த லக்கை பற்றி இன்னும் டீப்பாக யோசிக்க முடியும். இது நீங்களே அனலைஸ் பண்ணலாம், அனலிட்டிக்கல் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் அந்த கூட அனலைட் பண்ணிக்கலாம். ஸோ அதிர்ஷ்டம் லக்கு என்ன என்பது, முதல்ல வந்து லக்கு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் லக் கிடைக்கும். அது எத்தனாவது முறை கிடைக்கும்னு தெரியாது. ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரணும். முதல்ல வெறுமனே வீட்டில் தூங்கிட்டு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு நண்பர்கள் இல்லை, எனக்கு வந்து யாராவது உதவி செய்கிறதுக்கு மனிதர்கள் இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட, வீட்டை விட்டு வெளியே வரணும். வெறும் யூடியூப்லேயும் கூகுள்லேயுமே ஃபேஸ்புக்லேயும் வந்து அதிர்ஷ்டத்தை தேடிட்டு இருக்கக்கூடாது. செய்கிறவர்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதுவுமே செய்ய அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருமா? அப்படியே வந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க? அதிர்ஷ்டத்தையும் விட்டுட்டு வீட்டில் முடங்கி கிடப்பாங்க. வெறும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ, மொபைல் முன்னாடியோ, இல்லை டிவி முன்னாடியோ உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் வந்தாலும் அது தெரியாது. இன்னொன்று, அதிர்ஷ்டம்ங்கிறது பெரிய அளவில் வராது, ஒரு சின்ன ஒரு துளியில் தான் வரும், ஒரு புள்ளி மாதிரி வரும். அந்த புள்ளி என்பது ஒரு மாபெரும் ஒரு ஆலமரமாக ஆகக்கூடிய ஒரு விதை மாதிரி தான் அந்த சிறு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன். நான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நல்ல அதிர்ஷ்டசாலி, அது மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், மனிதர். இவருக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இவர் கண்டக்டராக இருக்கும்போது ஸ்டைலாக நடிக்கும்போது கூட இருக்கவங்கெல்லாம் நீ நடிக்கலாம், நீ வந்து முயற்சி பண்ண அப்படிங்கும்போது, அப்போ கன்னட இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க எல்லாமே வந்து தென்னிந்தியாவில் தலைநகரமே வந்து, நான் சொல்கிறது வந்து ஒரு 75 காலகட்டத்தில் சென்னை தான் வந்து மிக முக்கியமான வந்து படம் எடுக்கிற இடம். ஆனால் அவர் சென்னைக்கு வந்தார், சென்னைக்கு வந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தார், படித்தார். நீங்கள் பாருங்கள், அவர் அவரை நம்பி வந்தார், அவர் நண்பர்கள் பேச்சுக்கு மட்டும் கேட்கல, அவரோட திறமையை நம்பி வந்தார். அவருக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறீங்க? அந்த சீட்டு கிடைச்சது அதிர்ஷ்டம், அது சொல்லலாம். வெளிமாநில மாணவருக்குன்னு ஒரு சீட் இருக்கும், அது அவருக்கு கிடச்சிருக்கு. ப்ளஸ்ஸு பாலச்சந்தர் அவர்கள் ஒரு புதுமுகத்தை தேடி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வரும்போது அவர் கண்ணில் இவர் பட்டிருக்கிறார், பார்த்தீங்களா? அதுதான் அதிர்ஷ்டம். நீங்கள் அதிர்ஷ்டங்கிறது இன்றைக்கு நீங்கள் ஜெயிலரோட வெற்றியை வச்சு நீங்கள் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடாது. அந்த சிறு விதை அவர் பார்த்தார், இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாப்லே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. பாலச்சந்தர் அவர்கள் தான் அவரை உருவாக்கியவர், குருநாதர். இன்றைக்கு ஆசிரியர் தினம், அவருடைய குரு பாலச்சந்தருக்கு அவர் ரொம்ப நன்றியோட விசுவாசத்தோடு நிறைய விஷயங்கள் ஒரு சிஷியனாக பண்ணியிருக்கிறார். நான் இந்த வீடியோ பேச காரணம் என்னுடைய குருநாதர் செலியன் சார் அவர்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், பேசுவதற்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் அவரை நான் நினைவு கொண்டு கொள்கிறேன். ஸோ இப்போ அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா, வேறு இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நடிக்கணும்னு ஆசை, வீட்டில் வந்து சண்டை போடுறாரு, நான் ஹீரோவாக தான் ஆவேன்னு,